ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிபி டாக்ஸ் ஆன் லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம மார்கெட் அட்வுட் எழுதிய செரின் சாங் அப்படிங்கிற பாயிம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இதான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க பார்க்கலாம். செரின் சாங் பை மார்கெட் அட்வுட். மார்கெட் அட்வுட் வந்து 1974 ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. எந்த டைட்டில் அப்படின்னா யூஆர் ஹாப்பி அப்படிங்கிற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த கலெக்ஷன்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு போயம் தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த செரின் சாங் அப்படிங்கிற போயம். ஸோ இந்த போயமில் அவங்க வந்து ஃப்ரீ வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய போயம்ஸ் மாதிரி இது வந்து இருக்காது. எந்த ஒரு மீட்டாரிக்கல் பேட்டர்னும் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த போயமில் டோட்டலாக 9 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 3 லைன்ஸ் இருக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த போயமில் கிரீக் மைத்தாலஜி படி செரின் அப்படிங்கிறது வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு ஹாஃப் ஃபிஷ், இல்லை ஒரு ஹாஃப் விமென், இல்லை ஒரு ஹாஃப் பேர்ட். இது தான் வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த செரினோட வேலை என்னது அப்படின்னா, அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ஐலாண்டில் இந்த செரின் வந்து இருக்கும். அந்த வழியாக போகக்கூடிய மெரைனஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகான ஒரு இர்ரெசிஸ்டபிள் சாங்ஸ் பாடி அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது தான் செரினோட வேலை. இதை வந்து தீமாக வச்சுட்டு தான் நம்ம போயட் மார்கெட் அட்வுட் வந்து இதை எழுதியிருக்காங்க. இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஹோமர்ஸ் ஒடிசிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. அந்த கதையில் வரக்கூடிய ஹீரோ ஒடிசி வந்து இந்த செரினால் வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த போயமுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ வாங்க போயமுக்குள்ளே போகலாம். இந்த போயம் வந்து ஒரு நரேட்டிவ் ஃபார்மில் தான் இருக்குது. செரின் வந்து நரேட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸில் பார்த்தா செரின் வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி என்ன அப்படின்னா, எல்லாரும் விரும்பக்கூடிய பவர் வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லுது. அது சொல்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடய பவர் என்னது அப்படின்னா என்னோடய சாங்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லுது. அதோட அது பாடக்கூடிய அந்த சாங்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இர்ரெசிஸ்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாங் பாட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த அது பாடக்கூடிய அந்த பாடலில் மயங்காதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த சாங் கேட்குறவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் வந்து செரினுக்கு வந்து இருக்குது. இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட் ஃபியூ லைன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா அந்த ஐலாண்ட் வழியாக போகக்கூடிய செயலர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அந்த ஐலாண்ட்லாம் தாண்டி அந்த பீச் ஓரங்களில் பார்த்தோன்னா நிறையா ஹியூமன் ஸ்கல்ஸ்லாம் வந்து இருக்கான். அதெல்லாம் வந்து அந்த செயலர்ஸ் வந்து பார்க்குறாங்க. இருந்தாலும் இந்த சாங்ஸ்லாம் மயங்கி அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் திரும்ப அந்த ஐலாண்டுக்கு வந்து சாங்ஸை கேட்டுட்டு இறந்து போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஒரு லைன் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, என்ன அப்படின்னா, அதர்ஸ் கான்ட் ரிமெம்பர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஒடிசியை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. இவர் மட்டும்தான் செரினோட சாங்கை வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருப்பார். எப்படி பண்ணியிருப்பாருன்னா, அந்த வழியாக கிராஸ் பண்ணுறப்போ தன்னை தானே வந்து அந்த ஷிப்போட ஒரு கம்பத்தில் வந்து கட்டி வச்சுக்குவார். ஸோ இந்த மாதிரி தான் இவர் வந்து செரினோட சாங்கை வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல ஒடிசியும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க நம்ம போயட் மார்கெட். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தோன்னா அதை வந்து செரினே வந்து அட்மிட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த செரின் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து அன்ஹாப்பியாக இருக்கேன், என்னை யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை, என்னையை வந்து யார் காப்பாற்றுறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், நான் இந்த பாடக்கூடிய அந்த பாட்டுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அந்த செரின் வந்து அட்மிட் பண்ணுறதா வந்து நம்ம போயிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த செரின் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கேன், என்னையே அவுட் சைடில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, ஏதோ ஒரு புராண காலத்தை சேர்ந்த ஒரு உயிரினமாக வந்து என்னை பார்க்குறாங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எனக்கு இப்படி பாடுறதெல்லாம் பிடிக்கலை, எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கு. அடுத்தடுத்த லைன்ஸில் பார்த்தோன்னா அந்த செரின் என்ன செய்யுது அப்படின்னா, ரீடர்ஸோட ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுது. ஸோ ரீடர்ஸை வந்து பர்சனலாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த லைன்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. இப்போது அந்த செரின் வந்து ரீடர்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி, அதாவது எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேணும், நான் உங்களுக்கு நிறையா சீக்ரெட்ஸை சொல்கிறேன், இந்த சாங் வந்து ஏன் இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் எல்லோரும் இந்த சாங்க்கு வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா,
நம்ம நினைக்க மாதிரி இது வந்து ஒரு ஹாப்பி சாங்லாம் கிடையாது, எல்லாரும் அட்ராக்ட் ஆகிற மாதிரி. இது வந்து ஒரு அழுகை சாங் மாதிரி தான், ஒரு ஒப்பாரி மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சாங்ஸ்க்கும் வந்து அந்த செயலர்ஸ்லாம் வந்து அட்ராக்ட் ஆகிறதுனால இப்போது இந்த செரீனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து தோணுது. ஸோ என்னை யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி செரீன் சொல்கிறதா நம்ம மார்கெட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் த்ரீ லைன்ஸ் பார்த்தோன்னா, அட் லாஸ்ட் அலாஸ் இட் இஸ் அ போரிங் சாங் பட் இட் ஒர்க்ஸ் எவ்ரி டைம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, செரீனோட ட்ரூ நேச்சரை வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த செரீன் வந்து சும்மா கேஷுவலாக சொல்கிற மாதிரி, என்னோடய சாங்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஹாப்பியாகவும் இருக்காது, சேடாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை வந்து பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்கு பீப்புள்ஸும் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க, எப்பயுமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி போயிண்ட் வந்து என் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம மார்க்கெட் வந்து இதை எப்படி வந்து என் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த செரீன் வந்து ரீடர்ஸை வந்து ஏமாத்துகிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா அதுவே சொல்லிருச்சு இல்லையா, இதில் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, போரிங் சாங் தான் பட் இட் ஒர்க்ஸ் எவ்ரி டைம். என்னோடய சாங் வந்து போரிங்காக இருந்தால் கூட பீப்புள்ஸ்லாம் வந்து அதை வந்து ரசிக்கிறாங்க, அதுக்காக லைஃப்பை ரியூன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது இல்லையா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சாங்கில் வந்து ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் நான் வந்து ஹியூமன்ஸை வந்து இவ்வளோ தூரம் கேட்க வச்சேன் இல்லையா அப்படின்னு செரீன் வந்து ரீடர்ஸை பார்த்து சிரிக்கிற மாதிரி நம்ம போயிட்டு வந்து என் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.